சுச்சக்கரவரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹ்யபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் 77வது திருநாமம் பாஸ்கரி என்பது சூரியன். அவர்தான் உலகுக்கே ஒளி தருகிறார். ஆனால் ஒரு முறை அந்த சூரியனுக்கே ஒரு கர்வம் ஏற்பட்டதாம், என்னை போல் ஒளி உள்ள இன்னொரு பொருள் பூமியில் உண்டா. ஏன்னா நம்ம பொதுவாக பகல் விளக்குன்னு ஒரு வார்த்தை தமிழில் அடிக்கடி சொல்லுவோம். அதாவது சூரிய ஒளி ஒரு இடத்தில் வந்துவிட்டால் மற்ற எந்த ஒளியுமே அதற்கெதிரில் எடுபடாது. நம்ம பகலில் ஒரு விளக்கேற்றி வச்சாலும் சரி, ஏன் வானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் நட்சத்திரங்களும் கூட சூரியனுக்கு முன்னே எடுபடாமல் போயிடும். அப்போது சூரியனைப் போல ஒளிவுள்ள பொருள்னா நம்ம உலகத்தில் வேறு எதுவுமே பார்க்க முடியலை. அதனால் சூரியனுக்கு ஒரு கர்வம் வந்து விட்டதாம், என்னை போன்ற ஒளி யாருக்குமே கிடையாதுன்னு. அதனால் உலகத்தையே சுட்டரிக்க தொடங்கினான். அந்த கர்வங்கிறது அதிகரித்து விட்டால் இருக்கிறவங்களெல்லாம் போட்டு படுத்தணும்னு தோணும். அந்த மாதிரி சூரியன் தன்னுடைய ஒளியாலே கிரணங்களாலே எல்லோரையும் போட்டு வாட்டத் தொடங்கினான். தேவர்கள்லேருந்து மனிதர்கள் வரை எல்லோரும் துன்புற்றார்கள். அப்போ பெருமாளுடைய உதவியை நாடினார்களாம். ஸ்ரீமன் நாராயணா, கொஞ்சம் சூரியனுக்கு நீதான்பா பாடம் புகட்ட வேண்டும் என்று எம்பெருமான் திருமாலை பிரார்த்தித்தார்கள் தேவர்கள். அப்போ பகவான் சொன்னார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வேற ஏற்பாடு பண்ணிட்டேன்னார். என்ன பண்ணார்னா, தன்னுடைய திருக்கரத்தில் உள்ள சுதர்சன சக்கரம் சக்கரத்தாழ்வார், அந்த சக்கரத்தாழ்வார பெருமாள் அனுப்பி வச்சாராம் பூமியிலே. காவிரி கரையில கும்பகோணத்துல இன்னைக்கும் சக்கரப்படித்துறை என்று இருக்கிறது. அதற்கு பக்கத்திலேயே பார்த்தா சக்கரபாணி கோவில்னு இருக்கும். அந்த இடத்திலே சக்கரத்தாழ்வார் தோன்றி பெருமாள் கையில் உள்ள சுதர்சன சக்கரம் தன்னுடைய மொத்த ஒளியையும் அப்படி வெளியிட்டாராம். சக்கரத்தாழ்வாருடைய ஒளி என்ன பண்ணிட்டுதான், சூரியனுடைய அப்படியே மொத்த பிரகாசத்தையும் உறிஞ்சி இழுத்து விட்டது. சக்கரத்தாழ்வார் ஒளி வீசின் இருக்கார், அது எல்லோருக்கும் குளிர்ச்சியை கொடுக்கிறது. அது சுட்டரிக்கல, அது குளிர்ச்சியை கொடுக்கறது. சூரியன் மொத்தமாவே மங்கி போயிட்டானோ. இப்ப மங்கி போன நிலையில் தான் சூரியன், ஆகா நாம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு, நாம அவசரப்பட்டு ரொம்ப கர்வம் கொண்டு எல்லோரையும் துன்புறுத்திட்டோம், அதன் விளைவு தான் இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டோம். ஏன்னா நமக்கு எல்லோருமே லேட் ரியலைசேஷன் தான். ஒரு நமக்கு ஒரு கஷ்டம்னு வந்ததுக்கு அப்புறம் தான் அடடா ரொம்ப ஆடினோமே, இப்ப இந்த மாதிரி எல்லாம் இழந்துட்டோமே, அந்த புரிதல் அப்பதான் வரும். இப்ப பார்த்தா யாரோ ஒருத்தர் இப்படி ஒளி வீசுறாரே, அவரை போய் அடி பண்ணுவோம்னு நேராக கும்பகோணம் சக்கரத்தாழ்வார் சக்கரபாணி பெருமாள்கிட்ட வந்தான். நீங்கள் யார், அடியனுடைய ஒளியை இப்படி மொத்தமாக இழுத்து நீங்கள் ஒளி வீசுறீங்களே, நீங்கள் யாருன்னா. அவர் சொன்னார், நான் தான் பெருமாள் கையில் உள்ள சுதர்சன சக்கரம் சக்கரத்தாழ்வார் சுதர்சனாழ்வான். நீ இந்த மாதிரி உலகத்தை உன் ஒளியாலே போட்டு படுத்தி கொண்டிருந்தாய், உன் ஒளிக்கு முன்னாடி மற்ற ஒளிகள்லாம் எடுபடாதுன்ன. அப்போ இந்த ஒளி எப்படிங்கிறத உனக்கு காட்டுவோம், நீயே எடுபடாமல் போயிட்டப்பாரு, அதை உனக்கு உணர்த்தி. அதனால் என்றைக்குமே நம்மளை விட பெரியாள் இல்லைன்னு நினைக்கக்கூடாது, அதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் நான் இப்படி வந்தேன்னார். அப்போ சூரியன் சொன்னானா, அடியனின் தவறை உணர்ந்து விட்டேன், அடியனுக்கு பழையபடி ஒளியை கொடுங்கோ, இந்த உலகத்துக்கு ஒளி சேர்ப்பதுங்கிறது என்னுடைய பணி, பகவான் விதித்த பணி, அதை அடியன் ஒழுங்காக பண்ணுறேன், அடியனுக்கு அதற்கு அனுமதி தாருங்கள்னா. அப்போ சக்கரத்தாழ்வார் சொன்னார், அதை வருப்பா, உனக்கு ஒளி திரும்பி வரணும்னா உனக்கு இதுவரை யார் ஒளி கொடுத்தானோ அவனை தியானம் பண்ணுனார். ஏன்னா சூரியன் என்ன நினச்சின்னு இருக்க, உனக்கே ஏதோ ஒளி இருக்கு, அந்த ஒளியை கொண்டு நீ ஒளி வீசுகிறாய் அப்படின்னு நினச்சின்னு இருக்க. கிடையாது சூர்யா, உனக்கு ஒளி கொடுப்பவன் ஸ்ரீமன் நாராயணன், அவனை தியானம் பண்ணு, அவன் அருளால் நீ ஒளி பெறுவாய் என்று சக்கரத்தாழ்வார் வழிகாட்டினாராம். ஏன்னா இது விஷ்ணு புராணத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 12 மாதம் சொல்கிறான் இல்லையா, ஒவ்வொரு மாதம் இப்போ சித்திரை வைகாசின்னு, அந்த ஒவ்வொரு மாதத்துக்கும் சூரியனோடு ஒவ்வொரு வடிவத்தில் நாராயணன் உள்ளே இருந்து சூரியனுக்கு ஒளி தருகிறானான். அவன் உள்ளிருந்து ஒளி தரலைன்னா இந்த சூரியனால் பிரகாசிக்கவே முடியாது. இதை விஷ்ணு புராணம் அழகாக சொல்கிறது. மார்கழி மாதத்திலேருந்து ஆரம்பித்து கவுண்ட் பண்ணுறது விஷ்ணு புராணம். மார்கழி மாதத்துக்கு கேசவன் என்ற வடிவத்தில் சூரியனுக்குள் நாராயணன் இருந்து ஒளி தருகிறான்.
அதுக்கப்புறம் தை மாசத்துக்கு நாராயணன், அப்புறம் மாசிக்கு மாதவன், பங்குனிக்கு கோவிந்தன், சித்திரை விஷ்ணு, வைகாசி மதுசூதனன், ஆனி திரிவிக்ரமன், ஆடி வாமனன், ஆவணி ஸ்ரீதரன், புரட்டாசி ஹிருஷிகேசன், ஐப்பசி பத்மநாபன், கார்த்திகை தாமோதரன், மீண்டும் மார்கழி கேசவன். அப்படி மார்கழியிலேருந்து ஆரம்பித்து அந்த கவுண்ட் அது பெரியோர்கள் கொடுத்துருக்கா. அது ஏன் மார்கழிங்கிறதுக்கு தனியாக சில காரணங்கள் இருக்குது, வேறு சந்தர்ப்பத்தில் பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ அதில் நம்ம மைண்டை டைவெர்ட் பண்ணிட்டா லக்ஷ்மி அட்டோத்திரத்தை விட்டுடுவோம். அதனால் மார்கழியிலேருந்து கார்த்திகை வரைக்கும் 1 to 12 கவுண்ட் பண்ணிக்கோங்க. அதில் கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா, இப்படி 12 வடிவத்தில் பெருமாள் அனுகிரகம் பண்ணுறார். அதனால் சூர்யா அதை புரிஞ்சுன்னு அந்த பெருமாளை தியானம் பண்ணு. சக்கரத்தாழ்வார் சொன்னார், நான் ஏதோ ஒளி வீசலேன்னு நினைக்கிறியா, எனக்கு ஒளி கொடுத்ததும் அந்த நாராயணன் தான். அப்போது உனக்கு ஒளி கொடுப்பவனும் அவனே, அடியனுக்கு ஒளி கொடுப்பவனும் அவனே, ரெண்டு பேரும் அதை ஒழுங்காக புரிஞ்சுக்கணும்னார். அதுக்கப்புறம் சூரியன் என்ன பண்ணா, இதே கும்பகோணத்தில் எழுந்தொருளி இருக்கும் சார்ங்கபாணி பெருமாள், அந்த பெருமாளை சூரியன் வழிபட்டானாம். வழிபட்டு பெருமாளுடைய அருளாலே மீண்டும் தன்னுடைய ஒளியை பெற்றார். இதற்கு அடையாளமாக கும்பகோணத்தில் இன்றும் நீங்கள் சார்ங்கபாணி கோவில், சக்கரபாணி கோவில், ரெண்டு கோவில்கள்லையும் உத்தராயண வாசல், தட்சிணாயன வாசல்னு ரெண்டு வாசல்கள் இருப்பதை பார்க்கலாம். அதாவது திருமாலின் வடிவமான சார்ங்கபாணி பெருமாளின் கருவறைக்கும் சரி, அவருடைய சுதர்சன சக்கரத்தின் வடிவமான சக்கரபாணி பெருமாளுடைய கருவறைக்கும் சரி, உத்தராயண வாசல், உத்தராயண காலத்தில் வடக்கு பக்கமான வாசல் திறந்திருக்கும். தட்சிணாயன காலம் வரும்போது தெற்கு பக்கமாக இருக்கக்கூடிய தட்சிணாயன வாசல்ங்கிறது திறந்திருக்கும். என்ன காரணம்னா, உத்தராயண வாசல், உத்தராயண காலம் என்பது சூரியன் வடக்கு நோக்கி சஞ்சரிக்கும் சமயம் இல்லையா, அப்போ சூரியன் அந்த உத்தராயண வாசல் வடக்கு வாசல் வழியாக வந்து ரெண்டு பெருமாளையும் செவிச்சுட்டு போவாராம். அதனால அந்த வாசல் திறந்து வச்சிருப்பா. தட்சிணாயனம்ங்கிறது சூரியன் தென்திசை நோக்கி பயணிக்கும் காலம்ங்கிறதுனால அந்த சமயத்தில் அந்த தெற்கு வாசல் வழியாக வந்து சூரியன் பெருமாளை செவிச்சுட்டு போவாராம். அதனால அந்த வாசலை திறந்து வைத்திருப்பார்கள். இந்த வழக்கம் இன்றும் கும்பகோணத்திலே நீங்கள் சார்ங்கபாணி கோவில், சக்கரபாணி கோவிலில் பார்க்கலாம். அப்படி சூரியன் வந்து வழிபட்டு மீண்டும் ஒளி பெற்றான். அப்போ அவன் பெருமாள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டானா, பகவானே, ஆறாவமுதாழ்வானே, இந்த சக்கரத்தாழ்வாருக்கும் அடியனுக்கும் எல்லோருக்கும் நீ ஒளி தருகிறாய், உனக்கு யாராவது ஒளி தருகிறார்களா, உனக்கு ஒளி தருபவர்னு யாராவது உண்டா அப்படின்னு கேட்டானான். அப்போ சார்ங்கபாணி பெருமாள் என்ன பண்ணாரா, தன்னுடைய திருமார்பை காமிச்சாராம், இங்க பார்த்துக்கோன்னார். யாருன்னா, மகாலட்சுமி தாயார் உட்காண்டிருக்கா, இவள் தான் எனக்கே ஒளி தருபவள். பெருமாள் மற்றதுக்கெல்லாம் ஒளி தருவார், ஆனா பெருமாளுக்கே ஒளி சேர்த்து இவர் தான் நாராயணன்னு நமக்கு காட்டி கொடுப்பவள் யாருன்னா பிராட்டி தான். அந்த பிராட்டி மட்டும் திருமார்பில் இல்லைன்னா நம்மளால பெருமாளை சேவிக்க முடியாது. அதனால தான் தேவகியும் வசுதேவரும் சிறைச்சாலையில் கண்ணனை இன்றெடுக்கிறார்கள். அப்போ எல்லாம் இருட்டு, இருட்டான சிறை அறை, அதுல கருப்பு குழந்தையா கிருஷ்ணன் பிறந்தான். அவனை எப்படி சேவிச்சார்னா, தம் அத்புதம்பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாரியுதாயுதம் ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மம், திருமார்பல மகாலட்சுமி அமர்ந்து அவள் ஒளி சேர்த்து இவர்தான் பெருமாள்னு காட்டி கொடுத்தாளாம். கார்மேகங்களுக்கு நடுவே இருட்டிலே ஒரு மின்னல் தோன்றினால் அந்த மின்னலின் ஒளியை கொண்டு நாம் மேகங்களை காணலாம். அது போல மின்னலான பிராட்டியின் ஒளியை கொண்டுதான் பெருமாளை காண முடியும். முதல் 3 ஆழ்வார்கள் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், முருகண்டு முனிவருடைய ஆசிரமத்தின் இடைக்கழி என்னும் ரேழியில இருந்தபோது அங்கேயும் இருட்டு, கருப்பா பெருமாள் நடுவில் வந்துட்டார். இவாள்லாம் ஒரு பக்கம் விளக்கேற்றினார்கள், ஆனால் அந்த விளக்குழியில் பெருமாளை செவிச்சாளானா பாசுரத்தை பார்த்தா அப்படி தெரியல. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு பாடுறார். முதல்ல திருங்கிற மகாலட்சுமி தாயாரை சேவித்தேன், அவளுடைய ஒளியால தான் பெருமாளை சேவித்தேன். அப்போ பெருமாளுக்கே ஒளி தந்து இவர் தான் பெருமாள்னு காட்டுறவர் மகாலட்சுமி. அப்போ உலகத்துக்கெல்லாம் ஒளி தருபவன் சூரியன், அந்த சூரியனுக்கே ஒளி தருபவன் நாராயணன், அந்த நாராயணனுக்கே ஒளி தருபவள் பிராட்டி. பெருமாள் 12 வடிவத்தில் இருந்து சூரியனுக்கு ஒளி தரார்னோம், கேசவன், நாராயணன், மாதவன், கோவிந்தன்னு வரிசையாக திருநாமங்கள். அதற்கு இணையா மகாலட்சுமி தாயார் 12 வடிவத்தில் இருந்து கொண்டு பெருமாளுக்கே ஒளி சேர்க்கிறாளாம். அந்த தாயாரோட 12 திருநாமங்கள் ஸ்ரீஹி, அமிர்தோத்பவா, கமலா, சந்திரசோபனா, விஷ்ணுபத்னி, வைஷ்ணவி, வராரோகா, ஹரிவல்லபா, ஷார்ங்கிணி, தேவதேவிகா, மகாலட்சுமி, லோகசுந்தரி, அப்படியே அந்த ஆர்டரில் கேசவா நாராயணாலேருந்து வரக்கூடிய திருநாமங்கள். அந்த ஒவ்வொரு பெருமாளுக்கும் இணையாக ஒரு தாயார் ஸ்ரீஹி, அமிர்தோத்பவா, கமலா, சந்திரசோபனா, விஷ்ணுபத்னி, வைஷ்ணவி, வராரோகா, ஹரிவல்லபா, ஷார்கிணி, தேவதேவிகா, மகாலட்சுமி, லோகசுந்தரி,
இப்படி 12 வடிவங்களில் தாயாரும் எழுந்தருளி இருக்கிறாள். இப்படி அவளும் சேர்ந்து எழுந்தருளி இருந்துதான் பெருமாளுக்கே ஒளி கொடுக்கிறாள். இது இப்படி சொன்னா நமக்கு கஷ்டமா இருக்குங்கிறதுனால தான் பாஸ்கர க்ஷேத்திரம்னு போற்றப்படும் கும்பகோணத்தில், பாஸ்கரன்னா சூரியன், அந்த சூரியன் வழிபட்ட க்ஷேத்திரம்னு போற்றப்படும் கும்பகோணத்தில் அக்ஷய திருத்தியை அன்று 12 கருட சேவைன்னு ஒரு வைபவம் நடைபெறும். பார்த்தா பெருமாள் 12 கருட வாகனத்திலே எழுந்தருள்வார். எல்லா பெருமாள் திருமார்பிலும் தாயார் எழுந்தருள்வாள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வருஷத்துல 12 மாசமும் சூரியனுக்குள் 12 வடிவத்தில் இருந்து நான் தான் உலகுக்கு ஒளி தந்து கொண்டு இருக்கிறேங்கிறத அக்ஷய திருத்தியை என்று மேற்கொண்டு எல்லோருக்கும் ஒளிமயமான வளமான எதிர்காலம் அமையட்டும் என்பதற்கு ஒரு சிம்பாலிக்கான ஒரு குறிப்பாக அக்ஷய திருத்தியை என்று 12 கருட சேவைன்னு கும்பகோணம் பாஸ்கர க்ஷேத்திரத்தின் கடை வீதியிலே பெருமாள் தாயாரோடு கருட வாகனத்தில் வந்து, தாயார் தனியா வரமாட்டானாலும் திருமார்பிலேயே தாயார் இருப்பாள், அப்படி வந்து காட்சியளித்து சூரியனுக்கு 12 மாசமும் ஒளி தருபவன் நான் தான், சூரியன் மூலம் வருடத்தின் 12 மாதங்களும் உங்களுக்கு ஒளி தருபவன் நான் தான்னு பெருமாள் சொல்றார். தாயாரையும் காட்டுறார், எனக்கு எப்போதும் ஒளி தருபவள் இவள் தான். அப்போ சூரியன் உலகுக்கு ஒளி தருவதால் அவனுக்கு பாஸ்கரன்னு பேரு. சான்ஸ்கிரிட்ல பானா ஒளின்னு அர்த்தம். பாஸ்கரன் என்றால் ஒளி தரக்கூடியவன். ஆக்சுவல் பாஸ்கரன் யாருன்னா பெருமாளை தான் சொல்லணும், ஏன்னா அவர் சூரியனுக்கே ஒளி தருகிறார். அந்த பெருமாளுக்கே ஒளி தருபவள், அதாவது ஆண்பால்ல ஒளி தருபவன் பாஸ்கரன், பெண்பால்ல ஒளி தருபவள் பாஸ்கரி. பெருமாளுக்கே ஒளி தருபவளாக திருமார்பல மகாலட்சுமி இருக்கா, அதனால தாயாருக்கு பாஸ்கரி என்று திருநாமம். அதுதான் லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 77வது திருநாமம். டாக்டர் ஸ்ரீ உவே கருணாகராச்சாரியார் சுவாமி அருளிய விளக்கம், பாஸ்கர மண்டல பாசகவக்ஷலபாசன பட்டுரேஷா லக்ஷ்மிஹி பாஸ்கரி அபிதா ஜுஷ்டாபத்ரம் பவிதா ஜபதாம் ஏதன்னாமா. பாஸ்கரன் என்ற சூரிய மண்டலத்துக்கு மத்தியிலே இருந்து கொண்டு சூரியனுக்கு ஒளி தரக்கூடியவன் நாராயணன். அந்த நாராயணனுடைய திருமார்பில் இருந்து கொண்டு நாராயணனுக்கே ஒளி தருபவள் பிராட்டி, அதனால பாஸ்கரி பெருமாளுக்கே ஒளி தருபவள் என்று தாயார் அழைக்கப்படுகிறாள். 77வது திருநாமம். நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து பாஸ்கர க்ஷேத்திரம்னு போற்றப்படும் திருக்குடந்தையை ஆளும் கோமலவல்லி தாயாரை தியானித்து கொண்டு பாஸ்கர்யை நமஹா, பாஸ்கர்யை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கு கர்வம் உண்டாகாதபடி, அதே சமயம் ஒளிமயமான எதிர்காலம் உண்டாகும்படி கோமலவல்லி தாயார் அருள் புரிவாள். நன்றி, வணக்கம்.